விலை உயர்வை கட்டுப்படுத்த பருப்பு வகைகளை இருப்பு வைக்க கட்டுப்பாடு. மொத்த விற்பனையாளர்கள் 200 டன்னுக்கு மேல் இருப்பு வைக்கக்கூடாது என மத்திய அரசு உத்தரவு. நாளை மறுநாள் முதல் அனைத்து மாவட்டங்களிலும் ஒரே வகையான தளர்வுகள் அமல். 50% வாடிக்கையாளர்களுடன் தேநீர் கடைகள் உணவகங்கள் இயங்க அனுமதி. தமிழ்நாட்டில் மாவட்டங்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் பேருந்துகள் இயக்க அனுமதி. மாவட்டங்களுக்கு இடையே பயணிக்க இ பாஸ் மற்றும் இ பதிவு தேவையில்லை. அனைத்து வழிபாட்டு தலங்களும் நிலையான வழிகாட்டுதல்களுடன் செயல்பட அனுமதி. துணிக்கடைகள் நகைக்கடைகள் 50% வாடிக்கையாளர்களுடன் இயங்க அனுமதி. ஈரோட்டில் தடுப்பூசி போட்டுக்கொள்ள இரவு முழுவதும் காத்திருந்த மக்கள் தடுப்பூசி மையம் முன்பே சாப்பிட்டு குடும்ப குடும்பமாக காத்திருப்பு. மத்திய பிரதேச மாநிலத்தில் இளம் பெண்ணை மரத்தில் கட்டி வைத்து தாக்கிய அதிர்ச்சி காட்சி. பெண்ணின் தந்தை சகோதரர்கள் உட்பட 4 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. உத்தரகாண்ட் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் தீரத் சிங் ராவத். 100 நாட்களுக்குள் 3வது முதலமைச்சரை தேர்வு செய்யும் பாஜக. ஏடிஎம் கொள்ளையை தொடர்ந்து போலி நகை மோசடி. ஒரே குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் உள்ளிட்ட 5 வடமாநில கும்பல் கைது. சென்னை உட்பட தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை. மின்னல் தாக்கியதில் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் யாழி வடிவ சிம்மம் பாதியாக உடைந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.